வெல்கம் டு பி பாசிட்டிவ் தமிழா, நான் பாலா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஸ்புட்னிக் வி. சூப்பரப்ப. ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறது ஒரு தடுப்பூசி மருந்தா? ரஷ்யா தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்கா? ஸ்புட்னிக்னா சேட்டலைட் தானே? இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. அது மட்டும் இல்லாம இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் என்ன இன்னும் நிறைய பூஸ்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொரோனா வைரஸ் 2019 யாருமே எதிர்பார்க்காத ஒரு காலகட்டத்தில் திடீர்னு ஒரு வைரஸ் உள்ளே வந்துச்சு. சைனாவில் இருக்கக்கூடிய வூஹான் அப்படிங்கிற நகரத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் ஃபுல்லாக பரவிடுச்சு. அதோட கோரத்தாண்டம் 2021 ஆகியும் இன்னும் சரியாகலை. இன்னும் அதோட இரண்டாவது வேலை வந்து இந்தியாவில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் கொரோனா வைரஸ்க்கான தடுப்பூசி அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே கொரோனா வைரஸ்க்கான தடுப்பூசியான பிரதான தடுப்பூசியாக இருக்கக்கூடிய இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு பற்றின வீடியோ தெளிவாக போட்டிருப்போம். உங்களுக்கு கொரோனா வைரஸ் எப்படி நம்ம உடம்புல வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்மளோட இம்யூனி சிஸ்டம் என்ன என்ன, நம்ம இம்யூனி சிஸ்டம் ஏன் வந்து இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து சண்டை போட மாட்டேது, அப்போ கோவிட்-19 கண்டுபிடிக்கிற இந்த தடுப்பூசியோட அடிப்படை இயல்புகள் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, என்னென்ன வித்தியாசம் இந்த கோவிஷீல்டும் கோவேக்சின் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்புட்னிக் வி. இந்த ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொரோனாவுக்கு எதிரான ஒரு தடுப்பூசி. இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து ரஷ்யன்ஸ் கண்டுபிடிச்ச தடுப்பூசி. இந்த ரஷ்யா அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸ்புட்னிக்னு பேர் வச்சிருக்காங்களே, இதுக்கு ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவோட சேட்டலைட் பேர் ஸ்புட்னிக், அதனால அந்த பேரை மையமாக வச்சு ஸ்புட்னிக் வி அப்படின்னு வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சு கோவிடுக்கு எதிரான தடுப்பூசியை விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கும் இப்போ இந்த மருந்து வந்து சேர்ந்திருக்கு. சரி, இந்தியாவுக்கு வந்து இந்த மருந்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்புட்னிக் வி, இது வந்து கொரோனாவுக்கு எதிரான ஒரு தடுப்பூசி மருந்து. இது எதன் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா, வைரல் வெக்டர் அப்படிங்கிற முறையில் தயாரிக்கப்படுகிறது. இந்த வைரல் வெக்டர் முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கொரோனா வைரஸுக்கு பதிலாக இன்னொரு வைரஸை எடுத்து அதை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தி அதுக்கு எதிராக இம்யூனிட்டி பில்ட் பண்ண வச்சு நம்ம உடம்பை பழக்கி அதுக்கப்புறம் கொரோனா வந்தாலும் நம்ம உடம்பு தயாராக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுறதா இந்த வைரல் வெக்டர் அப்படிங்கிற மெத்தட். என்ன தெளிவாக சொல்ல போனோம்னா, இந்த மெத்தடில் எப்படி தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹியூமனுக்கு நார்மலாக இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்னு ஒன்று அஃபெக்ட் பண்ணோம், அடினோ வைரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வைரஸை எடுத்து இதில் வந்து ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸை என்க்ளோஸ் பண்ணி அதை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தி நம்ம உடம்போட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மெத்தட் தான் இந்த வைரல் வெக்டர் மெத்தட். இதை தான் ஸ்புட்னிக் வியும் செய்ய போகுது. சரி, இதை யார் கண்டுபிடிச்சாங்க, ரஷ்யாவில் எந்த நிறுவனம் இதை கண்டுபிடிச்சோம்னா, கேமலியா ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் மைக்ரோபயாலஜி அண்ட் எபிடெர்மலாலஜி அப்படிங்கிறவங்களும் இந்த ரஷ்யாவின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அஃபேர்ஸ் இருப்பாங்களே, இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்ச மருந்து தான் இந்த ஸ்புட்னிக் வி. இதை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5 கம்பெனியோட டைப் வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இதை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. சரிங்க, இந்த ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறது என்ன முறைகள் தயாரிக்கப்படுதுன்னா, வைரல் வெக்டர் சொல்லியாச்சு. இதை மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அவங்க இரண்டு மெத்தட்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு மெத்தட் என்னன்னா லிக்விட் மெத்தட். இதை நார்மலாக வாட்டரில் சால்வ் பண்ணி டிசால்வ் பண்ணியே லிக்விடாக கொடுத்துருப்பாங்க. அந்த லிக்விடை எடுத்து நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. இரண்டாவது மெத்தட் என்ன, இதை டீப் ஃப்ரீஸ் பண்ணி இதை பவுடராக்கி அந்த பவுடரை கொடுத்துருப்பாங்க. அந்த பவுடர் எடுத்து நம்ம லிக்விட் கூட இல்லை டைல்யூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இரண்டு மெத்தட்லையுமே இந்த கோவிட்-19 எதிரான ஸ்புட்னிக் வி அப்படிங்கிற வேக்கை நம்ம பயன்படுத்த முடியும். இவர் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 90% மேலே எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 3 ட்ரையல்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்தியாக்குள்ளேயே வந்திருக்கு. இந்த கொரோனாக்கு எதிரான தடுப்பூசியும் நம்ம உடம்புல இருக்க இம்யூனிட்டியை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், எல்லா தடுப்பூசிக்கும் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமோ இயல்பாக சொல்லணும்னா, அந்த இடத்துல சின்ன பெயின், கொஞ்சம் டயரியா, நவுசியா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீவர், இந்த மாதிரி சில விஷயங்கள் இதுலையும் இருக்குது. பட் இது ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவானது. இந்தியாவுக்கு கொரோனா வைரஸுக்கு எதிரான தடுப்பூசி ரொம்ப தட்டுப்பாடுல இந்த 3வது தடுப்பூசி, ஆல்ரெடி கோவேக்சின் இருக்குது, கோவிஷீல்டு இருக்குது, 3வதாக இந்த ஸ்புட்னிக் வி அப்படிங்கிற தடுப்பூசி இன்னும் பயங்கரமான வலுவை சேர்க்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இது ரஷ்யாவிலிருந்து வருது. ரஷ்யா அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஸ்புட்னிக் வியை கண்டுபிடிச்ச டீமில் முக்கியமான ஒரு நபர் பற்றி நான் பேச மறந்துட்டேன். அவர் பேர் டெனிஸ் லெங்கவ். இந்த டெனிஸ் லெங்கவ் அப்படிங்கிறது மிக உலகின் மிக சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒருத்தர். இவர் எபோலோ வைரஸுக்கு எதிராகவே வந்து தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சார், முக்கிய பங்கு வகித்தவர். அவர் தான் இந்த ஸ்புட்னிக் வியையும் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மருந்தும் நம்மளோட உடம்பை வந்து கோவிட்-19 பாதுகாக்கப்பையும் பயன்படுது. இந்த மருந்தும் கோவிட்-19 எதிராக நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கு. இப்போ இருக்க நோட்டபுளாக இருக்கக்கூடிய கோவிஷீல்டு, கோவேக்சின், ஸ்புட்னிக் வி இதெல்லாம் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இல்லை இதை மூணுமே கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பி பாசிட்டிவ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.